हेलो फ्रेंड्स वेलकम टू वीएनटी कुकिंग चैनल நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரேசன் கோதுமை மாவுல சாஃப்ட்டான புசு புசுனு பூரி தான் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரான சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ரேஷன்ல கொடுக்கிற கோதுமை மாவை நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே மிஷின்ல கொடுத்து அரைச்ச மாவு தான் இது இப்போ பூரி செய்ய மாவு ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இத நல்லா கலந்துறலாம் இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ஆகிராம பூரிக்கு மாவு கொஞ்சம் டைட்டா இருக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க மாவு காயாம இருக்க மேல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ மாவு ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும் 1 மணி நேரம் ஆகிருச்சு இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ பூரி தேய்ச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சுக்கலாம் ரொம்ப மெல்லிசா தேய்க்க கூடாது இந்த மாதிரி தேய்க்கணும் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு பொரிச்சிரலாம் ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கேன் எண்ணெய் சூடா இருக்கணும் இந்த மாதிரி போட்ட உடனே லேசா எண்ணெயை மேலே விட்டாலே பூரி நல்லா புஸ்ன்னு வந்துரும் ரெண்டு பக்கமும் வெந்த உடனே எடுத்துறலாம் இப்போ இத எடுத்துக்கலாம் இன்னொன்னு போட்டுக்கலாம் பாருங்க எப்படி நல்லா புஸ்ன்னு வருதுண்டு रेशन गोधुम मावले नल्ला बुस्सुनु बूरी सेयला अवलदा पारंगे बूरी एपड़ी नल्ला बुस्सु बुस्सुनु इरुकुंडु रेशन गोधुम मावले नल्ला बुस्सुनु बूरी सेंजाची पारंगे नल्ला सॉफ्टा इरुकु पिडिच्चिरुंदा नींगलुम ट्राई पण्णि पारंगे इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा मरक्काम चैनल सब्सक्राइब पण्णुंगा